டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட வகையில் இன்ஜினியராக போகணும்னா அதை படித்த உடனே படிச்சுக்கிறீங்க, இன்ஜினை எப்படி ஓட்டுறதுன்ட்டு. விஞ்ஞானி ஒவ்வொரு பொருளையும் உணர்வு, ஒவ்வொரு இயக்கத்திற்கு எதை எதை இணைத்தால் என்று அவன் கண்டுபிடித்து சொல்லுகின்றான். ஆக இன்ஜினியரோ அதற்கு தகுந்த சாதனங்களை உருவாக்கி அதன் அதன் செயல்கின்றான். ஆக மெக்கானிக்கலோ இதை இந்த வழிகளை செய்தால் இதனுடைய எடை கூடி இப்படி இருக்கும் என்று இப்படி அவரவர்கள் உணர்வுக்குப்பதான் அதை செய்கின்றோம். மெய்ஞானிகள் சொன்னதை உங்களுக்கு பாட நிலையாக இந்த புது வருடம் உங்களுக்குள் கொடுக்கின்றோம். ஆக இன்று பள்ளியில் சென்று நீங்கள் எதன் எதன் வழிகளிலே பதிவு செய்கின்றோரோ நினைவரப்படும் இப்படி வருகின்றது. இதை போல விஞ்ஞான அடிப்படை தான் கற்றுணர்ந்து உணர்வின் தன்மை எதிரே எண்ணங்கள் செல்லுகின்றதோ அது பதிவாகின்றது. அதன் வழிகளில் இன்று வக்கீல் என்று வைத்துக் கொண்டால் அதில் பயந்த பின் சட்ட நுணுக்கங்கள் அறிந்து கொள்கின்றோம். இதிலே சட்டத்தின் நுணுக்கங்கள் அறிந்து கொண்டாலும் இதனை பிழைகள் எதுவென்ற நிலைகள் நீக்க கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் கற்றுக்கொண்டாலும் தனது நிலைகளில் ஒரு நண்பன் இழந்துவிட்டால் அவன் தவறு செய்தாலும் கூட சட்டத்தில் எங்கு குறை இருக்கிறது நண்பனை காக்க தவறும் செய்கின்றோம். கோச்சிடாங்க, சில இதுகளை சொல்றேன். சட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றதும் என்ற நிலைகள் இப்படி. அதே மாதிரி ஆடிட், அதன் வழிகளிலே நாம் கற்றுணர்ந்தாலும் அவர் கற்றுணர்ந்த நிலைகள் தன் வாடிக்கையாளரை எப்படி காப்பாற்றுவது என்றுதான் அவருடைய தத்துவம். ஆக நமக்குள் பற்றி கொண்ட சர்க்கார் நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் நிலைதான் இங்கே வருகின்றதை தவிர பொது விதியான நிலைகள் நாம் தவறும் அங்கே வரக்கூடாது, இங்கேயும் நாம் தவறான நிலைகள் செய்யக்கூடாது என்ற நிலைகள் அதில் எது மையமாக இருக்கிறதோ அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படும் நிலையும் இல்லை. அப்படி போனால் அவருக்கு பழைக்க தெரியாது என்ற பட்டமே வந்துவிடும். இந்த ஆறாவது அறிவு வரக்கூடிய நிலைகள் இவர் லாயக்கே இல்லை, இந்த இதுக்கு இவர் எதுக்கு இங்கே வந்தார் என்றும் சொல்லுவார்கள். நியாயத்துக்காக வேண்டி போறாருனால் அவர் பைத்தியக்கார வைக்கல் என்று சொல்லுவார்கள். நியாயத்துக்காக வேண்டி ஆடிட்டு சொன்னால் இவருக்கு பிழைக்க தெரியாது என்று சொல்லுவார்கள். ஆக இப்படியும் ஆக தவறு செய்துடைய நிலைகள் நான் தவறு செய்து விட்டேன் என்றால் அந்த தவறு அதை சாதகமாக வைத்து எந்த சட்டத்தில் எது ஓட்டி இருக்குன்னு அதை பிடிச்சி கெட்டிக்காரராகும் நிலைதான். அப்போது எங்கே வக்கிக்காரன் வக்கீல் கெட்டிக்காரர். ஆக அவர் குற்றவாளி ஆக்குறது இவர் முதன்மையாக வந்து விடுகின்றார். ஆக அவர் இவர் செய்யக்கூடிய தப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளி ஆக வேண்டும். ஆக இவர் குற்றத்தை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைகளுக்கு இவர் வாதிடுகின்றார். அப்படித்தான் இன்றைய நிலைகள் கல்வி ஞானங்கள் வரப்படும் போது இதுதான் வருகின்றது. ஆனால் மெய்ஞானின் உணர்வுகள் நாம் ஒவ்வொரு சமயம் நாம் எடுக்கப்படும் போது என்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இது விஞ்ஞான அறிவால் மனிதனால் கற்றுணர்ந்த நிலைகள். மெய்ஞானிகளோ இயக்க உணர்வுகள் எவ்வாறு இயங்குகின்றது, அந்த உணர்வின் ஆற்றல் மனிதனை எப்படி இயக்குகின்றது என்ற நிலை அறிந்து காலத்தால் சந்தர்ப்பத்தால் இணைந்த இந்த நிலைகளை இது எவ்வாறு முறியடிப்பது, யாரையும் குற்றவாளி ஆக்குவதில்லை ஆனால் இதை மற்றவர்கள் குற்றவாளி ஆக்கும். மெய்ஞானி உணர்வோ குற்றமற்ற நிலைகளை மாற்றுவதற்கு சந்தர்ப்ப பேதத்தால் இந்த குற்றங்கள் ஏற்படுகின்றது. இன்று உதாரணமாக பஸ்ஸிலே நாம் தர்மத்தை செய்கின்றேன், பலருக்கு நான் உபகாரம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். என் அருகிலே ஒரு முரளன் உட்கார்ந்திருக்கின்றான் என்ற நிலைகள் இருக்கப்படும் போது ஆகோ டிரைவரோ தன் முன் நின்று பார்த்து செல்லுகின்றான். ஒருவன் குறுக்க போறதை கண்டபின் அவன் தன்னுடைய தொழிலின் நிமித்தம் வேகமாக அவனை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்வின் வேகத்தில் கிரிச்சென்று பிரேக் போடுகின்றார். ஆக அங்கு இருப்போர் அனைவரையுமே முந்தி அடித்து தள்ளுகின்றது. ஆனால் பறிவு கொண்ட மனமான நான் அடபாவமே இப்படி ஆயிட்டதே என்று இவன் தப்பி ஓடி விடுவான், அடித்து கீழே விழுந்து விடுவானா என்று இந்த வேகம் அவன் மேல் பறிவு கொண்ட நிலைகள் போயிட்டானா இங்கு இருக்கிறானா என்று சிந்திக்கும் நிலை இல்லை. ஆக என்ன ஆனானோ என்று பயத்துடிப்பு அதிகமான பின் இதை போல பய உணர்வுகள் கொண்ட இதை போல ஆக்சிடென்டான நிலைகள் பல அணுக்கள் உண்டு. இதை போல சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட இதே வாகனத்தில் செல்லும் போது இந்த உணர்வுடன் கொண்ட பின் இவன் தப்பித்து விடுவான். ஆனால் இதனிடத்தில் அச்சமான பின் இது சுவாசித்த உணர்வுகள் இவன் பிரம்மை பிடித்த மாதிரியாகிவிடும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவன் இந்த சந்தர்ப்பம் இவன் தவறு செய்யவில்லை, பிறரை காக்க வேண்டும் என்ற உணர்வின் வேகம் அதிகரித்திருந்தது. அதே சமயம் இவன் டிரைவரை பார்த்தன், அவர் டிரைவர் கிரிச்சன் போட்ட உடனே இந்த சப்தம் தான் அவருக்கு பய அச்சத்தை ஊட்டியது.
அவன் போயிட்டானா அடிபட்டானா என்று தெரியாது. ஏனென்றால் இந்த உணர்வின் வேகம் அறியும் தன்மை இல்லை. கண்ணை கூட இருக்க மூடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளும். ஆக இந்த உணர்வின் அலைகள் எனக்குள் ஆனத்தினும் எங்கோ எப்போது அடிப்பட்ட அந்த உணர்வலைகள் அடிப்பட்டானே என்று எண்ணும் போது இந்த உணர்வுகள் எனக்குள் சுவாசித்து என் உடலுக்குள் என்னை பித்தனை போல ஆக்கி விடுகின்றது. அதிலிருந்து எங்கே வீட்டு சென்றாலும் திடீர்னு ஐயோ ஏறோ போடுறாங்க, கதவு தட்டுறாங்க, மோதுறாங்க, மோதிருச்சு என்று கத்துறேன். ஏனென்றால் எடுத்துக்கொண்ட உணர்வு ஆன்மாவாக மாறுகின்றது, உணர்வின் சக்தி சுவாசிக்கின்றது. ஆனால் நான் அச்சுறுத்தப்படுகின்றேன். ஆக இந்த உணர்வுகள் எனக்குள் விளைய விளைய அவன் எங்கே ஆக்சிடென்டான என்று எண்ணினோ அடுத்து இந்த அச்ச உணர்வுகள் நான் ரோட்ல சென்றாலும் கூட கிரிச்சின்னு சத்தம் போட்டேன் இந்த பக்கம் போடுறது பதில் அந்த பஸ்லேயே தான் விழுவேன். நான் தவறு செய்யவில்லை. அந்த உணர்வின் இயக்கங்கள் எதுவோ அந்த உணர்வுகள் தன்னை அழைத்து செல்லுங்க. இந்த மாதிரி பயந்தவங்களை பாருங்க. இந்த சாமி அம்மா ஒரு தடவை செய்யுது, நான் கல்யாணம் பண்ண புதுசு இந்த ரயில்வே ரோட்ல போயிட்டு இருக்க போகும்போது ஒரு நாள் இருந்துச்சு ரயில்வே தாயோ அந்த பாலம் சின்ன பாலம் தாண்டி போகலான்னு ட்ரெயின் வருது. அப்ப என்ன ஆயிப்போச்சு ட்ரெயின் வருது நின்று போகலான்னு சொன்னேன். ட்ரெயினும் வந்தாச்சு கைகாட்டி பக்கம் கீழே குழஞ்சி போச்சு. ஐயையோ நரகல் என்று அதை விட்டுருச்சு. இந்த நரகல் இருந்து பிரியாணி ரயில்வே ரோட்டு மேலே எடுத்து கொண்டு வச்சிருச்சு. கல்யாணம் பண்ண அது மூணாவது மாசம் என்னமா ரயில்வே ரோட்டு மேலே எடுத்து வந்துருச்சு. அந்த சமயத்த புத்தி இருந்தது வெடுக்குன்னு சுண்டி இழுத்தன ரெண்டு பேரும் நரகல்ல உருள்றோம். இது நரகல் என்று அஞ்சியது மேலே போச்சேன்னு அங்கே கஞ்சி கஞ்சியா போகும். அப்போ இது இழுத்து விட்டேன்னு நரகல் வச்சு மேலே சட்டை இதில் என் மேலேயும் நரகல் அதுக்கு மேலேயும் நரகல். இதெல்லாம் சந்தர்ப்ப பேதங்க. நாம் இதை பற்றி அஞ்சுகின்றோம் ஆனால் அதை மறந்து விட்டோம். இதை போல நாம் காக்க வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் அதே சமயம் தன்னை அறியாத இந்த உணர்வுகள் வந்த பின் நமக்குள் சித்தரையாக இதை போல மறைத்து விடுகின்றன. ஏனென்றால் இந்த சித்தரைங்கிறது நாம் நல்ல உணர்வு கொண்டுதான் போனோம். பாசத்தால் பரிவார் அவர்கள் காக்க வேண்டும் என்ற உணர்வின் உச்சக்கட்டத்தில் உள்ளன்மா இதை கண்டுணர்ந்த பின் அவரில் பட்ட வேதனை எளிதில் எனக்குள் வந்து விடுகின்றது. நான் பரிவுடன் பண்புடன் இருந்தாலும் எதிர்பார்க்காத இந்த சந்தர்ப்பம் அந்த பய அலைகள் எனக்குள் உருவாகி இதற்கு முன் இதை போல ஆக்சிடென்டில் ஆன அந்த உணர்வுகள் எனக்குள் கவர நேருகின்றது. அப்ப நான் அந்த சந்தர்ப்பத்தால் எண்ணிய இந்த உணர்வை என் உயிர் ஓயென்று பிரணமாக்கி இன்னென்று என் நல்ல குணத்துடன் இணைத்து அது புது சக்தியாக மாற்றிவிடுகின்றது. ஆக அந்த சூரியனின் காந்த சக்தி எவர் எவர் எந்த துயர்பட்டு இருந்தனரோ அதை கவர்ந்து கொண்ட பின் அதே உணர்வுடன் இந்த சந்தர்ப்பம் என்னை ஏங்க வைக்கின்றது, வலுக்கூட செய்கின்றது, நான் சுவாசிக்கின்றேன், உயிரிலே படுகின்றது, உணர்வுகள் எனக்குள் ஓ என்று ஜீவனாகின்றது. ஆக என நல்ல குணத்தை சித்திரையாக அது மாற்றி விடுகின்றது. இதுதான் இந்த சித்திர மாதம். இச்சித்தரை எப்படி அது மாற்ற வேண்டும், இந்த திரையை நீக்க வேண்டும். அதே சமயம் இதை போன்றுதான் ஒவ்வொரு மாதங்களிலையும் அந்த ஞானிகள் காட்டிய அருள் அடிப்படை மெய்ஞானிகள் காட்டிய உணர்வை அந்த முதல் மாதம் பிறக்கும் போதே இந்த உணர்வினை நமக்குள் ஏற்று அதை பதிவு செய்து கொண்டு அந்த மாதத்தை நாம் இயக்குதல் வேண்டும். அல்லது அவர்கள் காலங்களில் எதை இயக்கி காட்டுகின்றனரோ அந்த காலத்தில் நினைகொண்டு இது மீண்டும் நமக்குள் நினைவாற்றலை மீண்டும் திருப்ப வேண்டும். நாம் இந்த உயிர் அந்த நிலையில் உணர்வுகள் கண்ட உணர்வு கொண்டு நாம் எப்படி வளர்ந்தோ மனிதனானோ மனிதன் ஆணத்தில் மீண்டு சென்றதன் தனக்குள் கற்றுணர்ந்த உணர்வின் அலைகள் இங்கு எவ்வாறு உள்ளது அதை நாம் பருகுவதற்கே தான் அவனால் உணர்த்தப்பட்ட நிலைகளும் இந்த அந்த 12 ராசி என்ற 12 மாதங்களிலும் நாம் வழித்தொடர்ந்து எவ்வாறு இந்த மனிதன் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் இந்த 6வது அறிவார் தீமைகளை நமக்குள் அந்த பயத்தால் இப்பட்ட இந்த அச்சத்தை நீக்கி மெய்ஞானி உணர்வை தனக்குள் பூட்டி இந்த சித்தரையை நீக்க வேண்டும். சித்தரை அதாவது ஒரு உணர்வுக்குள் இருந்த இந்த மறவை நீ நீக்கிடல் வேண்டும் என்றுதான் அந்த ஞானிகள் கொடுத்தால் மாதங்கள் தவறு செய்யவில்லை, அந்த ஞானிகள் காட்டிய நாள்கள் தவறு செய்யவில்லை. மனிதனுடைய இச்சைகள் தான் சந்தர்ப்பம். அவன் அவன் வாழ்க்கைக்கு உண்டான நிலைகளை நாம் செயல்படும் நம்மை தவறு செய்யும் நிலைகளுக்காக உருவாக்கியுள்ள சந்தர்ப்பம். இப்ப அதே சமயம் என் அருகிலே உட்கார்ந்திருக்கும் இந்த முரளனோ டிரைவரை பார்த்து அவன் அடியான் இப்பதான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வருங்கிறான். யாரு பிறரை இறக்கமற்ற உணர்வு கொண்ட இந்த மனிதன் ஏத்துனாதான் அவனுக்கெல்லாம் அறிவு வரும். இப்ப பறிவு கொண்ட மனிதன் இப்படி ஆய்வித்ததே என்று இந்த உணர்வின் வேகத்தால்
நாம் பரிவான குணங்கள் மறைக்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் இரக்கமற்ற உணர்வு கொண்டவன் டிரைவர்கிட்ட சொல்ல, நீ வீட்டை அப்பதான் அவனுக்கு அறிவரும் அப்படி என்று சொல்லுகின்றான். அவனில் இதய உணர்வுகள் பறிந்து தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். இப்ப நான் நல்லவனாக இருக்கின்றேன், அச்சுறும் உணர்வின் தன்மை இப்படி ஆய்விட்டதே என்றே நான் அருவாகின்றேன். நாம் எதுவாக வேண்டும் என்ற நிலையை சுட்டி காட்டியுள்ளான். ஆக இந்த கையிலே அடுக்கப்பட்டால் எப்படி தொடைப்பதோ இதை போலதான் இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு, இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு தன் வாழ்க்கையிலே நங்கினதென்று வின் சென்றவன் அவனிலே விளைவித்த இந்த உணர்வை, இந்த சூரியனின் காந்த சக்தியின் அந்த வெப்பம் காந்தம் விஷம் இது மூன்றும் இந்த உணர்வினை கவர்ந்து கொண்டிருக்கும் போது அதை நுகர்ந்தால் அந்த கடவுள் நமக்குள் வந்து தீமையை நீக்கும் கடவுளாக விளைகின்றது. அந்த உணர்வின் செயலாக்கும் போது அது தெய்வமாக மாறுகின்றது. ஆக கடவுள் எந்த நிலையில் இதை செயல்படுத்துகின்றான்? ஆகவே இவனுடைய எண்ணம் அவனை இவன் போகும் வேகத்திற்கு இவன் அசுர உணர்வு அவன் அடியா என்று நான் சொல்லுகின்றான். இந்த உணர்வு இவனைப் போல அசுர உணர்வு நுகர்ந்த இவன் நாளைக்கு ரோட்ல போகும் போதே இந்த காரோ பஸ் வேகமா போட்டும் அவன் எதிர்த்தாதான் நிற்பான், திமிரப்பார், ஓட்டான் பார், ஏத்துவானா அப்படிமா, அவன் கண்ட்ரோல் தவறின ஏற்றிட்டே போயிடும். இப்படி நிறைய பேர் டவுன் இன்னைக்கு போகும்போது பார்க்கலாம். இந்த அசுர உணர்வு கொண்டவர்கள் செல்வார்கள், கொஞ்சம் அஞ்சியவர்கள் பிரேக் போடுவார்கள். இவரை போல விட்டவுடனே அசால்ட்டா போறான்னு கொஞ்சம் நினைவு மாத்தினான்னா இவருடைய நினைவை இங்க இயக்கி அவன் மேல ஏற்றவே வைக்கும். பதிவு கொண்ட மனிதன் பதவியை மாற்றுகின்றான். ஆனால் இதனை போல எருகொண்ட நிலைகள் இதே உணர்வு தாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம், இவனின் உணர்வின் எண்ணங்களே மற்றவர்கள் பார்க்கப்படும்போது அதே உணர்வின் தன்மை கொண்டு இதனை ஏற்றினால் என்னங்கிற வகையில் இந்த உணர்வுகள் தோன்றும். இவனுடைய எண்ணமும் ஏற்றுவானா என்ற நிலைகள் வரும். ஆகவே இந்த உணர்வு இங்கேயே செயல்படும். ஆகவே கடவுள் எப்படி இயக்குகின்றார்? நாம் சந்தர்ப்பத்தால் எண்ணும் உணர்வின் தன்மை எதை கவர்கின்றோமோ, ஆகவே அந்த உணர்வின் செயலாக நமக்குள் எடையாகி உணர்வின் செயலாக நம் உள் நின்று கடவும் நின்று அந்த உணர்வின் செயலாக நமக்குள் செயலாக்குகின்றது. இதையெல்லாம் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் என்ற நிலைகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆக நாம் கதைகளாக படித்து விட்டோம், காவியங்களாக படித்து விட்டோம், அவர்கள் சொன்ன நியாயங்களை நாம் கை மேல் ஏந்தி விட்டோம். ஆனால் தவறுகளை நீக்கும் வழிகளை மறைத்து விட்டோம். ஆனால் மற்றவர்களை தவறென்று சொல்லும் நிலைகளும், அவன் தவறு செய்கின்றான் தவறு செய்கிறான் என்ற நிலைகளும் ஊங்கி வளர்த்து கொண்டோம். தவறின் உணர்வை நமக்குள் வளைந்ததுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றார். அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் வளர்ந்து விடுகின்றது. இதை போன்றுதான் சிற நிலை.